If A, B, C, D is a quadrilateral and E and F are the midpoints of the diagonals AC and BD respectively, then prove that AB vector plus AD vector plus CB vector plus CD vector is equal to 4 times EF vector. Solution. If AB CD is a quadrilateral, let AB CD be a quadrilateral. அப்போ இந்த குவாட்ரிலேட்டரல் வரைஞ்சிக்கிடுவோம். இந்த வெர்டிசஸ்க்கெல்லாம் நேம் கொடுத்துட்டா ஏபிசிடி நேம் கொடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, ரெண்டு டயகனலையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ டயகனலோட மிட் பாயிண்ட்ஸ் ஏசியோட மிட் பாயிண்ட் தான் உங்களுக்கு இ, அதுக்கப்புறம் பிடியோட மிட் பாயிண்ட்ஸ் வந்து எஃப். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இதுதான் நமக்கு இஎஃப் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதோடைய லென்த்து 4 டைம்ஸ்க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ எடுத்ததெல்லாம் எழுதிக்கலாம். லெட் இ அண்ட் எஃப் பி த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டயகோனல் ஏசி அண்ட் த டயகோனல் பிடி ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ இதில் நமக்கு எஃபி வெக்டர் என்ன வரும் பாருங்க, எஃபி வெக்டரும் டிஎஃப் வெக்டரும் ஈக்குவல், ஏன்னா அது மிட் பாயிண்ட். தேர்ஃபோர் எஃபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு DF வெக்டர். இது ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், FB DF. ஆனால் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இப்போ DF வெக்டரை வந்து டைரக்ஷன் மாற்றி போடுறதா இருந்தால் அப்போ ஈக்குவல் டு மைனஸ் FD வெக்டர்னு சொல்லணும். அதே மாதிரி இது E வந்து மிட் பாயிண்ட்டு அப்படின்னா AE வெக்டர் இஸ் ஈக்குவல் டு EC வெக்டர்னு சொல்லலாம். டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன். இப்போ நமக்கு என்ன வேணும், இசி வெக்டர் வந்து சி வெக்டர்னு வேண்டியிருக்கு, அதனால் நெகட்டிவ் சைன் போட்டு சி வெக்டர்னு மாற்றிருங்க டைரக்ஷன் மாற்றினதுனால. அப்போ ஏஇ வெக்டர் தான் ஒரிஜினல் டைரக்ஷன், அப்போ இசியும் ஒரு ஒரிஜினல் டைரக்ஷன், சிஇன்னு வரும்போது நெகட்டிவ் டைரக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்ன எழுதலாம்னா பாலிகன்லாம் எழுதலாம் பாருங்கள். நமக்கு ப்ரூவ் தட்டில் லெஃப்டில் ஏபி வெக்டர் இருக்குது, ஏடி வெக்டர் இருக்குது, சிபி வெக்டர் இருக்குது, சிடி வெக்டர் இருக்குது. இது எவ்வளோ தனியாக இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏபி வெக்டர். அப்போ ஏபி வெக்டருங்கிறது நமக்கு இந்த பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ ஏபி வெக்டர் பாருங்கள் பாலிகன்லாம் யூஸ் பண்ணால் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிக்கு போய் ரீச் ஆகுதுன்னா இன்னொரு டைரக்ஷன் இருக்குது, ஏஇஇஎஃப்எஃப்பி. அப்போ இதை நம்ம எழுதலாம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏஇ வெக்டர், இந்த டைரக்ஷன் ஏயில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் இயில் முடிச்சிருக்கோம். அப்போ இயிலேருந்து எஃப்க்கு போகணும், இஎஃப் வெக்டர், அப்புறம் எஃப்லேருந்து பிக்கு போகணும், எஃபி வெக்டர். இதை ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம். இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏபி வெக்டர். அடுத்து நமக்கு வேண்டியது ஏடி வெக்டர் வேணும். அப்போ ஏடி வெக்டர் பாருங்கள் இந்த டைரக்ஷன். அப்போ ஏலேருந்து டிக்கு ரீச் பண்ணணும், அப்போ இன்னொரு டைரக்ஷன் இருக்குது, ஏலேருந்து இ போய் இலேருந்து எஃப் போய் எஃப்லேருந்து டிக்கு போகலாம். இதுவும் பாலிகன்லா. அப்போ ஈக்குவல் டு ஏஇ வெக்டர் ப்ளஸ் இஎஃப் வெக்டர் ப்ளஸ் எஃப்டி வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை டூன்னு சொல்லிடுவோம். அடுத்து என்ன வேணும், சிபி வெக்டர் வேணும். சிபி வெக்டர் இங்கே இருக்குது, அப்போ சிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ சிலேருந்து பி ரீச் பண்ணணும், அப்போ சிலேருந்து இ போய் இலேருந்து எஃப் போய் எஃப்லேருந்து பிக்கு போகலாம். அப்போ ஈக்குவல் டு சிஇ வெக்டர் ப்ளஸ் இஎஃப் வெக்டர் ப்ளஸ் எஃபி வெக்டர். இதை த்ரீன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் லாஸ்டில் நமக்கு வேண்டியது சிடி வெக்டர். அப்போ சிடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சிலேருந்து டி ரீச் பண்ணணும், அப்போ சிலேருந்து இ போய் இலேருந்து எஃப்க்கு போய் எஃப்லேருந்து டிக்கு போகலாம். அப்போ ஈக்குவல் டு சிஇ வெக்டர் ப்ளஸ் இஎஃப் வெக்டர் ப்ளஸ் எஃப்டி வெக்டர்னு எழுதலாம். இதை ஃபோர்த் பாயிண்ட் சொல்லலாம். இந்த நாலையும் ஆட் பண்ணுறது நமக்கு எல்ஹெச்எஸ். ஆடிங் தீஸ் ஃபோர் ஈக்குவேஷன்ஸ் வி கெட், அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர். இப்போ இதில் ஏபி வெக்டர் வந்து நமக்கு இந்த மூணு வெக்டர், அதை அப்படி எழுதிக்கலாம். ஏடி வெக்டர் இங்கே மூணு இருக்குது, இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து சிபி வெக்டர் இங்கே ஒரு மூணு வெக்டர், அதை எழுதிக்கலாம்.
அடுத்தல சிடி வெக்டர் வந்து இங்கே ஒரு மூணு வெக்டர் இருக்கு, ரெண்டு மூணு எழுதிக்கலாம். இப்போ குரூப் பண்ணலாம் பாருங்க, ஏஇ வெக்டர் எத்தனை இருக்குன்னா ரெண்டு இருக்கு, இங்கே ஒரு ஏஇ இருக்கு, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம், ஏஇ பிளஸ் ஏஇ டூ ஏஇ. அடுத்த பிளஸ் இஎஃப் வெக்டர் பார்த்தீங்கன்னா நாலு இருக்கு, இஎஃப் 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 இஎஃப், அந்த நாலையும் எடுத்து ஆட் பண்ணிருங்க. அடுத்தது எஃபி வெக்டர் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு இருக்கு, அப்போ எஃபி வெக்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஇ ஆட் பண்ணிட்டோம், இஎஃப் ஆட் பண்ணிட்டோம், எஃப்டி வெக்டர் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு இருக்கு. அடுத்து சி வெக்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டு இருக்கு. அப்படி எஃபி எடுத்தாச்சு, சி எடுத்தாச்சு, எஃபி எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா சப்ஸ்டிட் பண்ணிடலாம், ஏன்னா ஏஇ வெக்டருக்கு மைனஸ் சி சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஈக்குவல் டு, அப்போ ஏஇ வெக்டருக்கு மைனஸ் சி வெக்டர் போட்டுடலாம். இப்போ டூ டைம்ஸ் மைனஸ் சி, இந்த ஃபோர் இஎஃப் இருக்கட்டும், அதே மாதிரி டூ எஃபி, எஃபிக்கு இங்கே வந்து மைனஸ் எஃப்டி இருக்குது, அப்போ மைனஸ் டூ டைம்ஸ் எஃப்டி வெக்டர் தான் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த டூ எஃப்டி இருக்கட்டும், இந்த டூ சியும் இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மைனஸ் டூ சி, இது பிளஸ் டூ சி, ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். இது மைனஸ் டூ எஃப்டி, இது பிளஸ் டூ எஃப்டி, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கடைசியில் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஃபோர் டைம்ஸ் இஎஃப் மட்டும் இருக்குது. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ். தட்ஸ் ஆல். Show that the following vectors 5i vector plus 6j vector plus 7k vector, 7i vector minus 8j vector plus 9k vector, 3i vector plus 20j vector plus 5k vector are coplanar. R solution. Here three vectors are given. And the moon vector yum assume you know, let a vector is equal to 5i vector plus 6j vector plus 7k vector. B vector is equal to 7i vector minus 8j vector plus 9k vector. And C vector is equal to 3i vector plus 20j vector plus 5k vector. To prove the given three vectors are coplanar, that is to prove any one vector can be expressed as a linear combination of other two vectors. அப்ப ஒரு வெக்டரை மற்ற ரெண்டு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் டூ வெக்டர்ஸ் எழுத முடிந்தால் இந்த மூணு வெக்டரும் கோப்ளைனார் வெக்டர்ஸ். அப்போ இன் பிளேஸ் நான் ஒரு வெக்டரை ஏ வெக்டர் வச்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் வெக்டர் ஈக்குவல் டு S times B vector plus T times C vector for some S and T. The S and T க்கு இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொன்னால் ஏபிசிங்கிற மூணு வெக்டரும் கோப்ளைனார் வெக்டர்ஸ். இதுதான் லீனியர் காம்பினேஷன். இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இம்ப்ளேஸ் ஏ வெக்டருக்கு பதிலாக அந்த ஃபைவ் I vector plus 6j vector plus 7k vector எழுதிக்கலாம், equal to S times B vector, B vector எழுதிக்கலாம் அதே மாதிரி, plus T times C vector எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் லைக் காம்போனன்ட்ஸ், தட் இஸ் I காம்போனன்ட், J காம்போனன்ட், K காம்போனன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட்டிங் த ith காம்போனன்ட், jth component and the kth component. Implies இப்போ i காம்போனன்ட்னா இங்க 7s வரும், இங்க 3t வரும், ஈக்குவல் டு இங்க 5 வரும். இதெல்லாம் i ஓட காம்போனன்ட்ஸ் ஈக்குவல். இதை ஈக்குவேஷன் ஒன்று சொல்லிடுவோம். அடுத்து ஜே காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட் எஸ் இங்கே இருக்கு, பிளஸ் டுவெண்ட்டி டி இங்கே இருக்கு,
இங்கே ஈக்குவல் டு 6 இருக்கு. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் கேத் காம்பனண்ட் ஈக்குவேட் பண்ணுவோம், இம்ப்ளைஸ் 9s எழுதலாம். இங்கே 5t எழுதலாம், ஈக்குவல் டு 7 எழுதணும்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 3 ஆயிரும். இப்போ சால்வ் பண்ணி எஸ் டீயும் கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாமல் அதுக்கு அடுத்த தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். இப்போ முதல்ல நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்டையும் யூஸ் பண்ண போகிறேன், தேர்ட் ஈக்குவேஷனில் வெரிஃபை பண்ணுவேன். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 20 இம்ப்ளைஸ் நான் வந்து கேன்சல் பண்ண போகிறது டீயை. அப்போ டீயோட கோஎஃபிஷியன்ட் சேமாக வரணும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் 20 வச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற 3 வச்சு செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் பண்ணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 20 இம்ப்ளைஸ் 20 இன்ட்டு 7s 140s ப்ளஸ் 20 இன்ட்டு 3t 60t ஈக்குவல் டு 20 இன்ட்டு 5 100. செகண்ட் ஈக்குவேஷனை 3 தான் மட்டும் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 இம்ப்ளைஸ் 3 இன்ட்டு மைனஸ் 8s மைனஸ் 24s 3 இன்ட்டு 20t ப்ளஸ் 60t ஈக்குவல் டு 3 இன்ட்டு 6 18. இப்போ நம்ம கேன்சல் பண்ண நினச்சது டீயை, அப்போ டீக்கு சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். இம்ப்ளைஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் செகண்ட் லைனுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். எல்லா சைனும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ 140 ப்ளஸ் 24 வந்து 164s. இந்த 60t 60t கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 100 மைனஸ் 18 ஈக்குவல் டு 82 இம்ப்ளைஸ். இப்போ எஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 164 டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 82 டிவைடட் பை 164 ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 1 டினாமினேட்டரில் 2. இப்போ நமக்கு வேண்டியது டி வேணும். சப்ஸ்டியூட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ 1 இம்ப்ளைஸ் 7 டைம்ஸ் எஸ்ஸுக்கு பதிலாக 1/2 ப்ளஸ் 3t ஈக்குவல் டு 5. இப்போ இந்த 3t மட்டும் இங்கே வச்சுக்கிடுவோம், ஈக்குவல் டு 5 இருக்கட்டும். இந்த 7/2 அங்கே போனால் மைனஸ் 7/2. இப்போ எல்சியம் எடுத்துக்கலாம், 2 தான் எல்சியம். அப்போ 2 5 10 வரும், மைனஸ் 7. அப்போ 10 - 7 வந்து 3/2. இப்போ 3t சீக்குவல் 3/2, 3 கட் கொடுத்துடலாம். அப்போ டி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1/2 தான் கிடைக்கும். டி இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூம் கொண்டு போய் நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டு வெரிஃபை பண்ணணும். அப்போ தான் அது வந்து கோப்ளைன் ஆரோன்னு கண்டுபிடிக்க முடியும், லீனியர் காம்பினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். நவ் வி யூஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 அண்டு டி இஸ் ஈக்குவல் டு 1/2 வெரிஃபை த ஈக்குவேஷன் 3. இன் 3 எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 9s ப்ளஸ் 5t இதுதான் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 9 டைம்ஸ் எஸ்ஸுக்கு பதிலாக 1/2 ப்ளஸ் 5 டைம்ஸ் டிக்கு பதிலாக 1/2. இப்போ எல்சியம் எடுத்தால் 2 தான் எல்சியம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ராக்ஷனில் 9 இருக்கு ப்ளஸ் செகண்ட் ஃப்ராக்ஷனில் 5 இருக்கு. இப்போ 9 ப்ளஸ் 5 வந்து 14. அப்போ 14/2 கிடைக்கும். 2க்கு 14 கட் கொடுத்தீங்கன்னா 7. இதுதான் உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைட். Therefore, S and T satisfy the equation 3. Therefore, the given 3 vectors are coplanar. That's all.
show that the following vectors are coplanar. I vector minus 2j vector plus 3k vector minus 2i vector plus 3j vector minus 4k vector minus j vector minus 2k vector. Solution. Here, 3 vectors are given. அப்போ மூணு வெக்டரையும் அஸ்யூம் பண்ணிடுவோம். லெட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் பிளஸ் 3k வெக்டர். செகண்ட் வெக்டர் பி வெக்டர் எடுத்துக்கிட்டோம். பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2i வெக்டர் பிளஸ் 3j வெக்டர் மைனஸ் 4k வெக்டர். தேர்ட் வெக்டர் சி வெக்டர் எடுத்துக்கிடுவோம். சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஐ வெக்டர் இல்லை, அப்போ 0i வெக்டர் எடுத்துக்கிடுவோம் மைனஸ் j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். But to prove, the given three vectors are coplanar. That is to prove, any one of these three vectors can be expressed as a linear combination of other two vectors. Which implies, one vector நாம A vector வச்சுக்கிடுவோம். இந்த one vector, A vector, லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் டூ, அப்போ பி சின்னு சொல்லலாம். அப்போ ஈக்குவல் டு எஸ் இன்டு பி வெக்டர் பிளஸ் டி இன்டு சி வெக்டர் அப்படி எழுத முடியுதான்னு பார்க்கணும். டி இன்டு சி வெக்டர். அப்போ இதை எழுத முடியும்னா ஃபார் சம் எஸ் அண்ட் டி, இந்த எஸ் அண்ட் டிக்கு அது சரி செய்யறதான்னு பார்க்கணும். இம்ப்ளைஸ் ஏ வெக்டருக்கு அதை அப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிடுவோம். ஈக்குவல் டு எஸ் இன்டு பி வெக்டருக்கு பி வெக்டர் ரீப்ளேஸ் பண்ணிக்கிடுவோம் பிளஸ் டி இன்டு சி வெக்டருக்கு சி வெக்டர் ரீப்ளேஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஈக்குவேட்டிங் தி லைக் காம்போனன்ட்ஸ், தட் இஸ் ஐத் காம்போனன்ட், ஜேத் காம்போனன்ட் அண்ட் கேத் காம்போனன்ட். இம்ப்ளைஸ் ஐயோட காம்போனன்ட்ஸ் இங்கே மைனஸ் டூ எஸ் இருக்கு, இங்கே பிளஸ் ஜீரோ டி இருக்கு, இங்கே ஒன் இருக்கு, ஈக்குவல் டு ஒன். இதுதான் ஐத்து காம்போனண்ட்டை ஈக்குவேட் பண்ணியாச்சு. அடுத்து ஜெய்த் காம்போனன்ட் இம்ப்ளைஸ் த்ரீ எஸ், இங்கே மைனஸ் ஒன் டி ஈக்குவல் டு இங்கே மைனஸ் டூ. இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. அடுத்தது இம்ப்ளைஸ் கேயோட காம்போனண்ட்னா மைனஸ் ஃபோர் எஸ், இங்கே கேயோட காம்போனன்ட்ஸ் டூ டி ஈக்குவல் டு இங்கே கேயோட காம்போனன்ட் வந்து த்ரீ. இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா டி இல்லை, ஜீரோன்னு இருக்குது. அப்போ இதிலே டைரெக்டாக எஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒன் இம்ப்ளைஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டூ வச்சு டிவைட் பண்ணால் ஈக்குவல் டு ஒன் பை மைனஸ் டூன்னு எழுதிடலாம். அப்போ எஸ்ஸோட வேல்யூ டைரெக்டாக கிடச்சிட்டு. அடுத்த டி வேணும்னா எஸ்ஸோட வேல்யூவை கொண்டு செகண்ட் இக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நான் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ இன் ஈக்குவேஷன் நம்பர் டூ. ஈக்குவேஷன் டூ இம்ப்ளைஸ் த்ரீ இன் டூ எஸ்ஸுக்கு மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் டி ஈக்குவல் டு மைனஸ் டூ. ஈக்குவல் டு அந்த மைனஸ் ஒன் டி மட்டும் இங்கே இருக்கட்டும், ஈக்குவல் டு மைனஸ் டூவும் அப்படி இருக்கட்டும். இந்த மைனஸ் த்ரீ பை டூ அங்கே போனால் ப்ளஸ் த்ரீ பை டூ. இப்போ எல்சியம் எடுத்துக்கலாம். டூ தான் எல்சியம். இங்கே டூ இன் டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் வரும், இங்கே ப்ளஸ் த்ரீ இருக்குது. இதை சிம்ப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ வருது. அப்போ இங்கே மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ, தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பை டூன்னு எழுதிடலாம். இப்போ எஸ்ஸும் டீயும் கிடைச்சாச்சு. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அப்போ நவ் வி யூஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பை டூ. வெரிஃபை த ஈக்குவேஷன் த்ரீ. இன் த்ரீ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் இஸ் மைனஸ் ஃபோர் எஸ்
பிளஸ் டூ டி. அப்போ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இன்டூ எஸ்ஸுக்கு வந்து மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் டூ டைம்ஸ் டிக்கு வந்து ஒன் பை டூ. இப்போ இந்த டூக்கும் ஃபோர் கட் கொடுத்துடலாம், கட் கொடுத்தா டூ வரும். இந்த டூ டூ கட் கொடுத்துடலாம், ஒன்று ஈக்குவல் டு இதோடைய வேல்யூ டூ, இங்கே ஒன், அப்போ டூ பிளஸ் ஒன் இஸ் த்ரீ. இந்த த்ரீ தான் நமக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் ஆர்ஹெச்எஸ் பாருங்க. தேர்ஃபோர் எஸ் அண்ட் டி சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் த்ரீ. தேர்ஃபோர் த கிவன் த்ரீ வெக்டர்ஸ் ஆர் கோப்ளைனார் ஹென்ஸ் ப்ரூவ் தட்ஸ் ஆல். Show that the points whose position vectors 4i vector plus 5j vector plus k vector minus j vector minus k vector 3i vector plus 9j vector plus 4k vector minus 4i vector plus 4j vector plus 4k vector are coplane R. Solution. இங்க என்ன given பாருங்க, 4 points whose position vectors are given. 4 point கொடுத்துருக்காங்க, ஆனால் 4 பாயிண்ட்டும் கோப்ளைனார்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இங்கே 4 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 வெக்டர் கிரியேட் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சிடுங்க, 4 பாயிண்ட் இருக்குது, அதோட பொசிஷன் வெக்டர் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டை வச்சு 3 வெக்டர் கிரியேட் பண்ணி இந்த 3 வெக்டரும் கோப்ளைனார்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஃபைண்ட் ஏ வெக்டர். அப்போ ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும், அதை நம்ம ஏபி வெக்டர்னு வச்சுக்கிடுவோம். ஏபி வெக்டர்னா பாயிண்ட்னு சொன்னால் நமக்கு தெரியும், ஓபி மைனஸ் ஓஏ, ஹெட் மைனஸ் டெயிலுங்கிற கான்செப்டில் எழுதுவோம். அப்போ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம பிசி வெக்டர்னு வச்சுக்கலாம், அதை ஓசி மைனஸ் ஓபி வச்சுக்கலாம். அண்ட் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அதை சிடி வெக்டர்னு வச்சுக்கிடுவோம். ஆக நம்ம 4 பாயிண்ட்டும் யூஸ் பண்ணிட்டோம், ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு, சிங்கிற பாயிண்ட்டு, டிங்கிற பாயிண்ட்டு, 4 பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி 3 வெக்டருக்கு உருவாக்க போகிறோம். அப்போ இப்போ நமக்கு ஏ வெக்டர் வேணும்னா ஓபி மைனஸ் ஓஏ. ஃபஸ்ட் நான் ஓபி வெக்டர் எழுதிக்கிறேன். அப்போ ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதை காமனஸ் எழுதுனா ஐ வெக்டர் இல்லை, அப்போ நம்ம 0i வெக்டர் மைனஸ் 1j வெக்டர் மைனஸ் 1k வெக்டர்னு எழுதிக்கலாம். அடுத்தது ஓஏ வெக்டர் வேணும், ஏன்னா ஓபி மைனஸ் ஓஏ தான் ஏபி வெக்டர், அதுதான் ஸ்மால் ஏ வெக்டர்னு வச்சுருக்கோம். அப்போது ஓஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ 4i வெக்டர் பிளஸ் 5j வெக்டர் பிளஸ் 1k வெக்டர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஓபி மைனஸ் ஓஏ அப்போ சப்ராக்ட் பண்ணால் அதான் நமக்கு ஏபி வெக்டர்னு வரும். ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணோன்னா சைன் சேஞ்ச் பண்ணணும், எல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ 0 மைனஸ் 4னா மைனஸ் 4i வெக்டர், மைனஸ் 1 மைனஸ் 5னா மைனஸ் 6j வெக்டர், மைனஸ் 1 மைனஸ் 1 அப்படின்னா மைனஸ் 2k வெக்டர். இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர்னு வச்சுருக்கோம். தேர்ஃபோர் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4i வெக்டர் மைனஸ் 6j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். அடுத்து ரெண்டாவது வேண்டியது பிசி வெக்டர். அப்போ பிசினா ஓசி மைனஸ் ஓபி வேணும். அப்போ தேர்ட் பாயிண்ட் மைனஸ் செகண்ட் பாயிண்ட். அப்போ ஓசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i வெக்டர் பிளஸ் 9j வெக்டர் பிளஸ் 4k வெக்டர். அதே மாதிரி ஓபி வெக்டர்னு சொன்னால் இன்பிளேஸ் ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டரோட காம்பனன்ட் i இல்லை 0i வெக்டர் மைனஸ் 1j வெக்டர் மைனஸ் 1k வெக்டர். இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு பிசி வெக்டர் ஆகும். அப்போ பிசி வெக்டர் இது சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும், மைனஸ் பண்ண போகிறோம். சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு, 3 மைனஸ் 0 வந்து 3i வெக்டர், 9 பிளஸ் 1 வந்து 10j வெக்டர், 4 பிளஸ் 1 வந்து 5k வெக்டர். இதைத்தான் நம்ம பி வெக்டர்னு வச்சுருக்கோம். அப்போ தேர்ஃபோர் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த 3ஐயும் எழுதிடலாம், 3i வெக்டர் பிளஸ் 10j வெக்டர் பிளஸ் 5k வெக்டர். அடுத்த தேர்ட் வெக்டர் வேணும், தேர்ட் வெக்டர் வந்து சிடி வெக்டர்னு வச்சுருக்கோம். அப்போ இது வந்து ஹெட் மைனஸ் டெயில்னா ஓடி மைனஸ் ஓசி போடணும்,
அப்போ ஓடி ஃபோர்த்து பாயிண்ட்டை முதல்ல எழுதுவோம். ஓடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஐ வெக்டர் பிளஸ் ஃபோர் ஜே வெக்டர் பிளஸ் ஃபோர் கே வெக்டர். அடுத்தது ஓசி வெக்டர் வேணும். ஓசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஐ வெக்டர் பிளஸ் நைன் ஜே வெக்டர் பிளஸ் ஃபோர் கே வெக்டர். இப்போ இது மைனஸ் பண்ணால் தான் நமக்கு சிடி வெக்டர் கிடைக்கும். அப்போ சிடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணியாச்சு. மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் செவன் ஐ வெக்டர் பிளஸ் ஃபோர் மைனஸ் நைன் மைனஸ் ஃபைவ் ஜே வெக்டர் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ கே வெக்டர். அப்போ இதுதான் நமக்கு தேர்ட் வெக்டர். அப்போ சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஐ வெக்டர் மைனஸ் ஃபைவ் ஜே வெக்டர் பிளஸ் ஜீரோ கே வெக்டர். ஆக மூணு வெக்டர் கிடைச்சாச்சு. டு ப்ரூவ் த கிவன் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஆர் கோப்ளேனார், தட் இஸ் டு ப்ரூவ் எனி ஒன் ஆஃப் த வெக்டர்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் டூ வெக்டர்ஸ். அப்போ ஒன் வெக்டரை நம்ம ஏ வெக்டர் வச்சுக்கிடுவோம். அப்போ ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லீனியர் காம்பினேஷன் சொன்னால் எஸ் இன்டு பி வெக்டர் பிளஸ் டி இன்டு சி வெக்டர் ஃபார் சம் எஸ் அண்ட் டி. அதுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டில் ஏக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இம்ப்ளைஸ் ஏக்கு பதிலாக இருக்கிற வெக்டர் எழுதிக்கிடுவோம். ஈக்குவல் டு எஸ் இருக்கட்டும், பிக்கு பதிலாக செகண்ட் வெக்டர் எழுதிக்கலாம் ப்ளஸ் டி இருக்கட்டும், சிக்கு பதிலாக தேர்ட் வெக்டர் எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட்டிங் த காம்போனன்ட்ஸ் ஐத் காம்போனன்ட் ஜேத் காம்போனன்ட் அண்ட் கேத் காம்போனன்ட். இப்போ இம்ப்ளைஸ் ஐயோட காம்போனன்ட் சொன்னால் இங்கே த்ரீ எஸ் வரும், இங்கே ஐயோட காம்போனன்ட்னா மைனஸ் செவன் டி வரும். ஈக்குவல் டு இங்கே ஐயோட காம்போனன்ட்னா மைனஸ் ஃபோர் வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன். அடுத்த இம்ப்ளைஸ் ஜேத் காம்போனன்ட், இங்கே டென் எஸ் வரும், இங்கே மைனஸ் ஃபைவ் டி வரும். ஈக்குவல் டு இங்கே மைனஸ் சிக்ஸ் வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது கேவோட காம்போனன்ஸ் ஈக்குவேட் பண்ணால் இங்கே ஃபைவ் எஸ் வரும், இங்கே ஜீரோ டி வரும். ஈக்குவல் டு இங்கே மைனஸ் டூ வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ. இப்போ நம்ம மூணு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் தான் ஒரு வேரியபிள் ஜீரோ ஆகுது, அதனால் இதில் எஸ் டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இம்ப்ளைஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் டூ இருக்குது, ஃபைவ் வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஃபைவ்னு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு வேல்யூ, எஸ்ஸோட வேல்யூ. இப்போ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். டு ஃபைண்ட் டி சப்ஸ்டியூட் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஃபைவ் இன் ஈக்குவேஷன் நம்பர் டூவில் போடுவோம். அப்போ தேர்ட் யூஸ் பண்ணியாச்சு, செகண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வெரிஃபை பண்ணுறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வெரிஃபை பண்ணணும், ஏன் வச்சுக்கணும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் டென் எஸ், டென் இன்ட்டு எஸ்ஸுக்கு வந்து மைனஸ் டூ பை ஃபைவ் மைனஸ் ஃபைவ் டி இருக்கட்டும், ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் இருக்கட்டும். இப்போ இந்த டூக்கும் ஃபைவ் கட் கொடுத்துடலாம். அப்போ ரெண்டையும் கட் கொடுத்தீங்கன்னா இந்த டூ வரும். இப்போ இம்ப்ளைஸ் மைனஸ் ஃபைவ் டி இருக்கட்டும், ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் இருக்கட்டும். இந்த டூ டூ சார் ஃபோர் மைனஸ் ஃபோர் அங்கே போனால் ப்ளஸ் ஃபோர் ஆயிடும். இம்ப்ளைஸ் டி இஸ் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் ஃபைவ் வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா அங்கே ஏற்கனவே மைனஸ் டூ வரும். இந்த மைனஸ் ஃபைவ் வச்சு டிவைட் பண்ணால் டிவைடட் பை மைனஸ் ஃபைவ். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் டு ப்ளஸ் டூ பை ஃபைவ். இப்போ நம்ம வெரிஃபை பண்ணணும். நவ் வி யூஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஃபைவ் அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ பை ஃபைவ். வெரிஃபை த ஈக்குவேஷன் ஒன். என்ன டூ இன் த்ரீ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கோம், அதனால் ஒன்னில் வெரிஃபை பண்ணணும். இன் ஒன் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு
அப்போ இந்த LHS வந்து 3S மைனஸ் 70 அப்போ ஈக்குவல் டு 3 டைம்ஸ் எஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2/5 மைனஸ் 7 இன்டூ டிக்கு பதிலாக பிளஸ் 2/5 ஈக்குவல் டு இப்போ எல்சியம் வந்து 5 தான். அப்போ இங்கே 3 2 சார் இங்கே ஒரு மைனஸ் 6 வருது, இங்கே 7 2 சார் ஒரு மைனஸ் 14 வருது. இப்போ மைனஸ் 6 மைனஸ் 14 வேல்யூ மைனஸ் 20 வரும் பை 5 கட் கொடுத்தா ஈக்குவல் டு மைனஸ் 4. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் உள்ள ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபோர் எஸ் அண்ட் டி சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன் 1. தேர்ஃபோர் த கிவன் 4 பாயிண்ட்ஸ் ஆர் கோப்ளேன் ஆர். தட்ஸ் ஆல்.